தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் திவாகர். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, உலகின் சில முக்கியமான நகரங்களை புனைப்பெயர்கள் அழைக்கிறாங்க. அந்த புனைப்பெயர்கள் பாத்தீங்கன்னா கிண்டலாகவும் அதே நேரம் சுவாரஸ்யமாகவும் காணப்படுது. எதனால இந்த புனைப்பெயர், அதை பத்தி தான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அதனோட சேர்ந்து ஆல் பெல் ஐக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஜெனீவா, த பீஸ் கேபிட்டல், அமைதியின் தலைநகரம். ஏன் இதனால் இந்த நகரத்துக்கு இப்படி ஒரு பெயர்? சுவிஸ்லாந்தோட இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் ஜெனீவா. அதற்கு மட்டுமில்ல, ராஜதந்திரத்துக்கும் பெயர் பெற்ற நகரம்னு சொல்றாங்க. ஜெனீவா பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் ஐரோப்பிய தலைமையகத்துக்கு மட்டுமில்ல, செஞ்சிலுவை சங்கம் போன்ற சர்வதேச அமைப்புகளுக்கும் இதுதான் ஹெட்கோர்ட்டர்ஸா இருக்குது. ஜெனீவா உடன்படிக்கைகள், இதை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவா அந்த போர் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் மீதான போரின் விளைவுகளை சரி செய்வதற்கு தொடர் ஒப்பந்தங்கள் இந்த நகரத்துல தான் கையெழுத்தப்படுது. அதனால தான் இந்த நகரத்துக்கு த பீஸ் கேபிட்டல், அமைதியின் தலைநகரம்னு புனை பெயரால அழைக்கிறாங்க. லாஸ் வேகாஸ், லாஸ் வேகாஸ் சின் சிட்டி. எதனால இந்த பெயர் அழைக்கிறாங்க? லாஸ் வேகாஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சூதாட்டம், குடிப்பழக்கம் மற்றும் கேளிக்கைகளுக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு நகரம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா சுமார் 40 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த நகரத்துக்கு சூதாடுறதுக்கும் குடிப்பழக்கத்துக்கும் மட்டுமே வந்துட்டு போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நகரத்துல சில இல்லீகலான லீகலான விஷயங்களும் நடக்குதான். அதாவது இல்லீகலான விஷயம் லீகலா நடக்குது. எதுன்னு பாத்தீங்கன்னா விபச்சாரம். இது இல்லாம நிறைய குற்றச்செயல்களும் இந்த நகரத்துல அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கு. லாஸ் வேகாஸ் வந்து ஒரு சிறந்த திருமண ஹப்னு சொல்றாங்க, அதாவது வெட்டிங் ஹப். நிறைய திருமண ஜோடிகள் வந்து அவங்களோட திருமணங்களை இங்கே தான் நடத்துறாங்க. சில நன்மைகளும் பல தீமைகளும் அதிகரிச்சு காணப்படுறதுனால தான் இந்த நகரத்தை சின் சிட்டின்னு அழைக்கிறாங்க. இதை சின் சிட்டின்னு அழைக்கிறதுல தப்பே இல்லை. டொரண்டோ, மடியோக். அது என்ன மடியோக்? மடியோக்கு புனை பெயர் பார்த்தீங்கன்னா மலை பெயரப்போ நியூயார்க் நகரத்துக்கு தான் இந்த பெயர் பொருத்தமாக இருக்கும். ஆனால் உண்மைக்கும் இது கனடாவோட டொரண்டோ நகரத்தோட புனை பெயர். மடியோக்னு ஏன் இந்த பெயர் வந்துச்சு? ஒரு காலத்தில் டொரண்டோ நகரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேற்று பகுதியாக காணப்படுமா. எதனாலனா டொரண்டோவில் அந்த காலத்தில் வடிகால் அமைப்பு, நீர் வடிகால் அமைப்பு, சாக்கடைகள் இல்லாமல் இருந்திருக்கு. அதனாலே அந்த நகரம் எப்போ பார்த்தாலும் சேற்று சகதியமாக தான் இருக்குமா. அது இல்லாமல் இளவரசர் ஃப்ரெட்ரிக் யார்க் டியூக் அவரோட பெயரோட புனை பெயராக யாக்குங்கிற பெயர் எடுத்து இந்த மடியை எடுத்து மடியோக்குன்னு இந்த நகரத்தை ஒரு காலத்தில் அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கும் இதுக்கு செல்லமா இதை மடியோக்குன்னு தான் இன்னமும் அழைக்கிறாங்க. மும்பை, த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளின் நகரம். எதனால் இந்த புனப்பெயர்? மும்பை நகரம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவின் மிக முக்கிய மிக பெரிய நகரம் ஒன்று. 18.4 மில்லியன் மக்கள் தொகையோட இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்ல ஒன்றாக இருக்கும். மும்பை வந்து இந்தியாவின் நிதி மையமா மட்டுமல்ல, மிகவும் பிரபலியமான இந்திய திரைப்பட தொழில்களில் ஒன்றான பாலிவுட்டின் தாயகமாகவும் இருக்குது. அதனால தான் இந்த நகரத்தை நோக்கி நிறைய இளைஞர்கள் இளைஞ்சிகள் மிக பெரிய கனவுகளோட பாலிவுட்ல பெரிய ஆளானவங்கிற நம்பிக்கையோட இந்த நகரத்துக்கு படையெடுக்க ஒவ்வொரு வருஷமும். அதனால தான் இந்த மும்பை நகரத்துக்கு கனவுகளின் நகரம், தி சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் னு இந்த புனைப்பெயர் இருக்குது. நியூயார்க் நகரம், த பிக் ஆப்பிள். என்னது த பிக் ஆப்பிளா? ஏன் இதனால இந்த பெயர்? பொதுவா நியூயார்க் நகரத்தை ஒருபோதும் தூங்காத நகரம், தூங்கா நகரம் அல்லது கோதம் சிட்டின்னு சில புனை பெயர்கள்ல கூப்பிடுறாங்க. நியூயார்க் நகரம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், யூஎஸ்ஏயின் அமெரிக்காவின் மிக முக்கிய நகரம். ஆனா ஏன் இந்த பெரிய ஆப்பிள், த பிக் ஆப்பிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க? இந்த சொற்றொடரோட பயன்பாடுகள் பாத்தீங்கன்னா 1900களோட முற்பகுதியிலேயே ஆவணப்படுத்தப்பட்டிருந்தாலும் 1920களில் ஜான் ஜே ஃபிட்ஸ்ஜெரல்ட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு
விளையாட்டு சம்பந்தப்பட்ட எழுத்தாளர். அப்போதைக்கு ஒரு குதிரை பந்தயங்களை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கப்போ இந்த நகரத்தை அரவுண்ட் த பிக் கேப்பல் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் 1970கள் வரை இந்த புனைப்பெயர் வந்து ரொம்ப ஃபேமஸா நியூயார்க் நகரத்துல காணப்பட்டிருக்கு. இன்னைக்கு நியூயார்க் நகரத்தோட பழைய நியூயார்க் வாசிகளை கேட்டீங்கன்னா இந்த பெயரை பத்தி சிலாகரிச்சு பேசுவாங்க. பாரிஸ் சிட்டி ஆஃப் லவ், காதலின் நகரம். எதனால இந்த பெயர்? பாரிஸ் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டின் தலைநகரம், அது இல்லாம மிக முக்கிய மிக பெரிய நகரம். உலகின் பிரசித்தி பெற்ற எழுத்தாளர்கள், கலைஞர்கள், ஓவியர்களை உருவாக்கிய மிக நீண்ட வரலாறு கொண்ட ஒரு நகரம். அப்படிப்பட்ட நகரம் காதலுக்கும் மிக பெரிய போலுது. இந்த நகரத்துல இருக்கிற ஒரு சின்ன கஃபேல இருந்து மிகப்பெரிய கட்டிடங்கள் வரைக்கும் நிறைய காதல் ஜோடிகளை எங்க பார்த்தாலும் நீங்க பார்க்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பகுதியில் காதலர்கள் இங்க இருக்க ஒரு பிரிட்ஜில் பாத்தீங்கன்னா தங்களோட காதலை எவ்வளவு உறுதித்தன்மை இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த பிரிட்ஜில் பெட்லாக்ஸ் பூட்டுகளை போட்டு அதில் தங்களோட பெயர்களை இணைச்சிக்கிட்டு வந்தாங்க. இது ஒரு கட்டத்தில் இந்த நகருக்கு பெரிய தலைவலியாக அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிரெஞ்சு அரசாங்கம் இதை அவலத்தையே அப்புறப்படுத்திட்டாங்க. சிட்னி, த ஆபர் சிட்டி, துறைமுக நகரம். எதனால் இந்த பெயர்? ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்க இந்த நகரம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரியும் நினைக்கிறேன். ஒரு பெரிய துறைமுக நகரமாகவும் இந்த நகரம் இருக்குது. அது மட்டும் இல்ல, நிறைய மக்கள் இந்த நகரத்துக்கு அடிக்கடி கடல் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள், ஸ்னாக்கரிங், சர்ஃபிங் பண்றதுக்காகவே இங்க படையெடுக்கிறாங்க ஒரு வருஷமும். அது மட்டும் இல்ல, உலக பிரசித்தி பெற்ற கட்டிடம் சிட்னி ஒபேரா ஹவுஸ் இந்த நகரத்தின மைய பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. கடற்கரையோரமா அமைஞ்சிருக்க இந்த நகரத்துக்கு அதனால தான் என்னமோ ஆபர் சிட்டின்னு பெயர், புனை பெயரா அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, வீடியோ பாத்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.